நிறைவு செய்திகள். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் கர்நாடக மாநிலம் அணை கட்ட முடியாது என்பதை மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் மீண்டும் உறுதியளித்துள்ளதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். புதுதில்லியிலிருந்து சென்னை திரும்பிய துரைமுருகன் செய்தியாளர்களிடம் பேசிய போது மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தமிழ்நாட்டிற்கு வாக்குறுதி அளித்துள்ளதாக குறிப்பிட்டார். முன்னதாக துரைமுருகன் தலைமையில் தில்லி சென்ற தமிழக அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்தித்தது. அப்போது மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகாவை அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டது. தீபாவளி பண்டிகையொட்டி வெளியூரில் வசிக்கும் மக்கள் தங்களது சொந்த ஊர் செல்வதற்கு வசதியாக ரயில் முன்பதிவு இன்று தொடங்கியது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை வரும் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் 120 நாட்களுக்கு முன்பாகவே தீபாவளிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமைக்கான ரயில் முன்பதிவு இன்று தொடங்குகிறது. இதேபோல தீபாவளிக்கு முந்தைய சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைக்கான முன்பதிவு வரும் நாட்களில் தொடங்க உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 28வது அகில இந்திய மாம்பழ கண்காட்சியினை மாநில கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி தொடங்கி வைத்தார். 25 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் தோட்டக்கலை, வேளாண்மை, பள்ளி கல்வி, சமூக நலத்துறை உள்ளிட்ட பல துறைகளின் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் காந்தி, அதிக அளவில் மாம்பழங்கள் உற்பத்தி செய்யப்படும் தருமபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள உற்பத்தியாளர்கள் பயன்பெறும் வகையில் இக்கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஹரியானாவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபி ஜேஜேபி கூட்டணி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த தேர்தலின் வெற்றிக்காக பிரதமர் நரேந்திர மோடி பிஜேபி உறுப்பினர்களுக்கு பாராட்டு தெரிவித்து ஹரியானாவின் ஆளும் பிஜேபி தலைமையிலான கூட்டணி அரசு பல்வேறு திட்டப்பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த வெற்றிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமே காரணம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பஞ்சாபின் சங்க்ரூர் மக்களவை தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவில் இதுவரை 4.07% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த தேர்தலில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்த உள்ளதாக தேர்தல் அதிகாரி ஜதீந்தர் ஜோர்வால் தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணிக்கை வரும் 26ஆம் தேதி நடைபெறும். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சரக்கு லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். ஹரித்வாரிலிருந்து வரும் வழியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட இந்த சாலை விபத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.